மத்திய அரசு கொண்டு வந்த இந்த வேளாண் சட்டத்தினால விவசாயிகள் எந்த பாதிப்பும் கிடையாது. விவசாயிகளுக்கு பலன் தருகின்ற சட்டமாகத்தான் கருதப்படுகிறது. அதனால தான் நாங்கள் ஆதரிச்சிருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்வது விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் அதை ஆதரிப்போம். தமிழக விவசாயிகளுக்கு தமிழக மக்களுக்கு எதிராக வருகின்ற எந்த திட்டம் வந்தாலும் அதுக்கு எங்களுடைய அரசு எதிர்ப்பு தெரிவிக்கும் என்று தெளிவுபடுத்திக்கணும். அந்த வகையில் முதல் சட்டம், மத்திய அரசு கொண்டு வந்த முதல் சட்டம் விலை உறுதியளிப்பு மற்றும் பண்ணை ஒப்பந்தத்தின் விவசாயிகள் அவசர சட்டம். இச்சட்டம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இயற்றப்பட்டு தமிழ்நாடு வேளாண் விளைபொருட்கள் மற்றும் காடை ஒப்பந்த பண்ணை மற்றும் சேவைகள் ஊக்குவித்தல் மற்றும் உதவு சட்டம் 2019 ஒட்டியே உள்ளது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டு அந்த சட்டத்தை ஒட்டி தான் மத்திய அரசு இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. இச்சட்டம் இந்தியாவின் பிற மாநிலங்களும் முன்னர் முறைசாரா நிலையில் இருந்த ஒப்பந்த பணியத்தினை ஒழுங்குபடுத்த உதவுவதோடு விவசாயிகள் விலை வீழ்ச்சியிலிருந்து காக்கும். எளிதில் அழுகும் வேளாண் பொருட்களின் கொள்முதல் குறையும் போது அல்லது கொள்முதலே இல்லாத போது அப்பொருள் தேங்கி விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்காமல் அவள் பாதிக்கப்படுவார்கள். இச்சட்டத்தின்படி ஒப்பந்தத்தில் பங்கு பெற விரும்பும் விவசாயிகள் மட்டுமே வேளாண்மை துணை இயக்குனர் வேளாண் வணிகம் முன்னிலையில் கொள்முதலாளருடன் இந்த ஒப்பந்தத்தை செய்து கொள்ள வேண்டும். இப்படி ஒப்பந்தம் செய்து கொள்ளும் போது இருவருக்கிடையே ஒருமித்த கருத்தும் ஒளிவு மறைவற்ற வெளிப்படைத்தன்மையும் உறுதி செய்யப்படும். தேவைப்படின் கொள்முதல் செய்வர் விவசாயிகளுக்கு விதைகள் உள்ளிட்ட அனைத்து இடுபொருட்கள் பயிர் காப்பீடு பயிர் பராமரிப்பு மற்றும் அறுவடை செலவுகளுக்கு உதவிகள் செய்யும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. விளைபொருள் நிர்ணயிக்கப்பட்ட தரம் மற்றும் அளவில் குறிப்பிட்ட காலத்தில் கிடைக்கும் என்பதால் உணவு பதப்படுத்தும் தொழில் நன்கு மேம்படும். இதன் மூலம் எளிதில் அழுகும் பொருட்கள் வீணாவதிலிருந்து தடுக்கப்பட்டு விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். உணவு பதப்படுத்தும் தொழில் முன்னேற்றத்தினால் கிராமப்புற வேலைவாய்ப்பு பெருகும். ஒப்பந்த சரத்து, இதில் என்னென்ன சரத்து இருக்குதுன்னு சொல்கிறேன். 1 பகுதி 2 பிரிவு 5A மற்றும் B. விவசாயி தானாக முன்வந்து ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம், எவ்வித கட்டாயம் இல்லை. இந்த ஒப்பந்தத்தில் விவசாயி கட்டாயப்படுத்ததே கிடையாது. விவசாயி விருப்பப்பட்டால் ஒரு வியாபாரியோடு ஒப்பந்தம் செஞ்சுக்கலாம். பயிர் சாகுபடி மேற்கொள்வதற்கு முன்பே கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்படுது. அந்த பயிர் சாகுபடி செய்வதற்கு முன்னே நான் ஒரு தக்காளி வச்சுருக்கிறேன், 2 ஏக்கரா. நீ வியாபாரி, நீங்கள் நாங்களும் ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். எளிதாக சொல்கிறேன், ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். விருப்பப்பட்டால் ஒப்பந்தம் போட்டுக்கலாம். ஒப்பந்தம் போட்டு என்ன விலை அப்போ இருக்குதோ அந்த விலையில் நிர்ணயித்து ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். அப்போது அறுவடை ஆகும்போது அந்த விலையை கொடுத்து அந்த வியாபாரி அதை எடுத்துக்கணும். விலை குறைஞ்சாலும் நீங்கள் தக்காளி நான் போடும்போது ஒப்பந்தம் போடும்போது 45 ரூபா இருக்குது. நான் விற்க நம்ம அறுவடை பண்ணும்போது 30 ரூபாய்க்கு வந்தால் அவர் 45 ரூபா கொடுத்து தான் இந்த தக்காளி எடுக்கணும். இதனால் விவசாயிகள் வீழ்ச்சியிலிருந்து காக்க முடியும். விலை ஏறிக்கிட்ட பொழுது ஒரு ஸ்லாப் வச்சுருக்குறாங்க, அதுக்கு மேலே விலை ஏறினா அந்த லாபத்தில் பங்கு கொடுக்கணும் விவசாயிக்கு. அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. அதே போல் சந்தை விலை குறைந்தாலும் ஒப்பந்தத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விலை விவசாயிகளுக்கு குறைவின்றி கொடுக்கப்படும். சந்தை விலையில் ஏற்றம் ஏற்படும் போது நான் நீங்கள் சொல்கிறேன், அதுதான் கொள்முதலாளர் அளிக்க வேண்டிய அதிக தொகை மற்றும் ஊக்கத்தொகை குறித்து ஒப்பந்தம் கொள்ளும் போதே முடிவு செய்யப்படும். அந்த ஒப்பந்தம் போடும்போதே அதை வச்சு தான் ஒப்பந்தம் போடுறாங்க. இதனால் விலை ஏற்றம் ஏற்படும் போது விவசாயிகளுக்கு அதற்கேற்ற பலன் கிடைக்கும். இதில் என்ன தவறு இருக்குது? இப்போ அதை விட்டுருங்க, அது வேற, நான் அது பின்னாட வரேன். தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கோங்க, நீ பீகார் இருக்குது பஞ்சாப் இருக்குன்னு அதை சொல்கிறேன், அது மாதிரி நடத்தலாம்னு பின்னாட நான் வர்றேன். அது தெரியல அவருக்கு, இந்த சரத்தே தெரியல. அது விவசாயத்தை பற்றி தெரிஞ்சால் தானே அவர் சொல்ல முடியும். நான் விவசாயி இருக்கிறனா எனக்கு பாதிப்பு ஏற்படுது, நான் தெரியுது. ஆக விவசாயி விளைவிக்கின்ற எந்த பொருளையும் வியாபாரியோடு அவர்கள் ஒப்பந்தம் செஞ்சுக்கலாம், வேளாண் வணிகத்தின் மூலமாக செஞ்சுக்கலாம். ஒரு வியாபாரி அவர் பதிவு செஞ்சுக்கணும் ஏற்கனவே, அப்படி வாங்கலைன்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்க அரசு. இது விவசாயிகள் நன்மை தேய்க்கிற திட்டம். இன்றைக்கு தக்காளி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தடவை
அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வந்துடுது. அப்பெல்லாம் எடுத்து கொட்டுனாங்க. ஆனா அப்படிப்பட்ட விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக இந்த சட்டம் உதவும். ஆக 45 ரூபால ஒரு 15 ரூபா ஒரு கிலோ 20 ரூபா செலவாகுதுன்னா மீதி 30 ரூபா அவருக்கு நிச்சயமா கிடைக்கும். விலை உறுதி செய்யப்பட்டு அவருக்கு ஒரு ஏக்கருக்கு லாபம் கிடைக்குன்னு தெளிவா தெரியுது. இதனால விவசாயி நஷ்டம் அடைய மாட்டாங்க இந்த சட்டத்தின் வாயிலாக. இதுலயே கொள்முதல் செய்வர் விவசாய நிலத்தில் எவ்வித உரிமை கொண்டாட முடியாது. இது ஒரு தவறான செய்தி சொல்றாங்க. இது கார்பரேட் நிறுவனம் வந்துருது, இதை வந்து எடுத்துக்குவாங்கன்னு. கரும்பு பயிரிடுறோம், ஆலைக்கு கரும்பு சப்ளை பண்றோம், எக்ரிமெண்ட் போட்டு சப்ளை பண்றோம், அதே மாதிரி தான் இதுவும் இந்த சட்டமும். ரெண்டாவது பகுதி 3 உட்பிரிவு 6(3)(b) ஒப்பந்தப்படி விளைபொருட்கள் கொள்முதல் செய்யும் போதோ கொள்முதலார் உரிய விலையும் அதற்கான ரசீதையும் விவசாயிக்கு அளிக்க வேண்டும். இதன் மூலம் விவசாயி உடனடியாக தன்னுடைய விளைபொருளுக்கு உரிய விலை பெறுவது உறுதி செய்யப்படுகிறது. அந்த விவசாயிட்டிருந்து என்ன பொருள் வாங்கினாலும் அதுக்கு ரசீது கொடுக்கணும். இது அந்த சரத்தில் எல்லாம் வருது. ஒப்பந்தம் போடும் போதே இந்த சரத்தின் அடிப்படையில் ஒப்பந்தம் போடுறாங்க. இதில் என்ன தவறு இருக்குதுன்னு ஸ்டாலின் விளக்கினா பரவாயில்ல. இரண்டாவது சட்டம் விவசாய விளைபொருள் வணிகம் மற்றும் வர்த்தகம் ஊக்குவித்தல் மற்றும் உதவுதல் அவசர சட்டம் 2020. தமிழ்நாட்டில் தற்போது நிலை விவசாயிகள் விரும்பும் இடத்தில் தங்கள் விளைபொருட்களை விற்பனை செய்யலாம் என்ற சுதந்திரமான நடைமுறை தமிழ்நாட்டில் ஏற்கனவே பின்பற்றி வருகிறது. நம்முடைய இந்த நடைமுறையே இச்சட்டத்தின் மூலம் இந்தியா முழுவதும் இன்றைக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்குது, மற்ற மாநிலத்திலாம் இல்லை. அதனால மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டாந்துருக்குது. புதிதாக பிறப்பிக்கப்பட்ட இச்சட்டம் விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தாது. இதன் மூலம் விளைபொருள் பரிவர்த்தனை கட்டணம் டிரான்சாக்ஷன் காஸ்ட் குறையும் என்பதால் விவசாயிகள் நல்ல விலை பெறுவார். சாகுபடி செய்யும் இடத்திலேயே கொள்முதல் செய்ய இச்சட்டம் வழிவகை செய்யும் என்பதால் விவசாயிகளுக்கு போக்குவரத்து கட்டணம் சுமை கூலி உள்ளிட்ட செலவினங்கள் தவிர்க்கப்படுகிறது. சாகுபடி செய்யும் இடம் தொழிற்கூடங்கள் சேமிப்பு கிடங்கள் குதிரைகள் குளிர்பதன கிடங்கள் ஆகிய வணிக பரப்பு ட்ரேட் ஏரியா என்ற அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளதால் இவ்விடங்களில் நடைபெறும் வணிகத்திற்கு வணிக சந்தை கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மற்ற மாநிலத்திலாம் செலுத்திட்டு வராங்க, அது பின்னாடி வரேன். விவசாயிகள் விளைபொருட்கள் வணிகம் மற்றும் வர்த்தகம் ஊக்குவித்தல் மற்றும் உதவுதல் சட்டம் 2020 உழவர் சந்தை திட்டத்திற்கு எதிரானது என்று கூற்று முற்றிலும் தவறானதாகும். இச்சட்டத்தின் பகுதி 1(2)(b) உழவர் நுகர்வோர் சந்தைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்பதால் அவை தொடர்ந்து இயங்குவதற்கு தடை ஏதும் இல்லை. இது தவறான ஒரு குரலை கிளப்பிட்டு இருக்காங்க எதிர்கட்சியெல்லாம். இச்சட்டத்தினுடைய முக்கிய சரத்துகள் இந்த 2வது சட்டத்தில் 1(5)(a) மின்னணு வர்த்தகம் மூலம் அகில இந்திய அளவில் போட்டி விலையில் விவசாயிகள் விற்பனை செய்ய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் இடைத்தரகள் இன்றி விளைபொருட்களை விவசாயியே நேரடியாக விற்பனை செய்து நல்ல விலை கிடைக்கும். இந்த சட்டத்தின் மூலிமா விவசாயி எங்கே வேணாலும் விற்கலாம். நம்ம எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கிறோம், உழவன் ஆப்பு கொடுத்துருக்குறோம். இந்த உழவன் ஆப்பின் மூலமாக எந்த மார்க்கெட்டில் என்ன விலைன்னு தெளிவாக தெரிஞ்சு விவசாயி அவருடைய விளை வைத்த பொருளை தாராளமாக விற்கலாம். இதில் ஒன்றும் ஒளிமுறையே கிடையாது. விவசாயி யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. 2(6) வணிக பரப்பில் நடைபெறும் எந்த ஒரு வர்க்கத்திற்கும் வர்த்தகத்திற்கும் சந்தை கட்டணம் அல்லது வரி வசூலிக்க கூடாது. ஏற்கனவே மற்ற மாநிலத்தில் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இந்த சட்டத்தின் வாயிலாக வசூல் பண்ணக்கூடாது. இதனால் பரிவர்த்தனை கட்டணம் குறைந்து விவசாயிகளுக்கு கூடுதல் விலை கிடைக்கும். இதெல்லாம் விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கின்ற சட்டம் என்று கருதப்படுகிறோம். மற்ற மாநிலங்களோட ஒரு ஒப்பீடு, நீங்கள் பஞ்சாப் சொல்றீங்க, மற்ற மாநிலத்தை பற்றி சொல்றீங்க, மற்ற மாநிலத்தில் என்ன நிலவுனா அங்கு முக்கிய விளைபொருளான நெல் கோதுமை சந்தை கட்டணம் மார்க்கெட் ஃபீ 3%. அங்கே போய் நெல்ல கோதுமை விற்கணும்னா 3% மார்க்கெட் ஃபீ. உள்ளாட்சி மேம்பாட்டு மேல்வரி ரூரல் டெவலப்மெண்ட் செஸ் 3% கொடுக்கணும், அதில் 3, இதில் 3. இடைத்தரகளுக்கு கட்டணம் அதில் ஏஜென்ட் வச்சுருக்கிறாங்க அவருக்கு 2.5. ஆக மொத்தம் 8.5% வணிகரமிடமிருந்து வசூலிக்கப்படுது. என்னுடைய பொருளை நான் கொண்டு போய் பஞ்சாபில் நெல்ல கோதுமையை விற்றா 8.5% நான் அந்த வியாபாரி எங்கிட்டருந்து வாங்குகிற வியாபாரி இதெல்லாம் கொடுக்கணும். 3% மார்க்கெட் ஃபீ கொடுக்கணும், 3% உள்ளாட்சி அமைப்பு கொடுக்கணும், 2.5% ஏஜென்ட் கொடுக்கணும். இது அவர் பின்பற்ற சொல்கிறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டாலின் 8.5% ஒரு வணிகர் ஒரு வியாபாரி அங்கே விவசாயிட்டு இருந்து கொள்முதல் செய்யணும்னா
அதை யார் அடிச்சு தான வாங்குன விவசாயிட்ட விவசாயிட்ட குறைச்சு வாங்குனா தானே அவனுக்கு கட்டுப்படியாகும். இப்போ அதை நிராகரிச்சுட்டாங்க மத்திய அரசு இந்த சட்டத்தின் மூலமாக வசூல் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. இதை தான் எதிர்க்கிறாங்க. ஆக இதை எதிர்ப்பின் மூலமாக விவசாயிக்கு கிடைக்க வேண்டிய லாபம் போயிருது. இந்த 8000 ரூபாய் கூடுதலா கொடுத்து வாங்குற அந்த வியாபாரி இன்னைக்கு விவசாயிட்ட வாங்கும் போது இந்த எந்த இடைத்தரகளும் எதுவும் இல்லாத வாங்கும் போது விவசாயிக்கு கூடுதலான விலை கிடைக்குது. அதனால இந்த சட்டத்தை ஆதரிக்கிறோம். இதனால் அரசுக்கு விடுதற்கு வருமான இழப்பு ஏற்படும் என்ற காரணத்தினால் இடைத்தரகர்களும் பஞ்சாப் அரசும் இதை எதிர்க்குது. அரசு 2000 கோடி பஞ்சாப் அரசுக்கு இழப்பு ஏற்படுது. அங்கிருக்கிற ஏஜென்ட்டுக்கு வருமானம் போகுது. இதனால அவங்க எதுக்குறாங்க? அவங்க மாநிலத்தில் வேற நம்ம மாநிலத்தில் வேற. பஞ்சாப் மாநிலத்தில் மத்திய அரசு மூலம் குறைந்தபட்ச ஆதார விலையில் கோதுமை மற்றும் நெல் பெருமளவு கொள்முதல் செய்யப்படுவதால் அது நிறுத்தப்பட்டுவிடும் என்ற வதந்தி பரப்படுவதால் தேவையில்லாத பயத்தினால் மட்டுமே பஞ்சாப் மாநில விவசாயிகள் இந்த போராட்டத்தில் அங்க ஒரு ரூமரை கலப்பி விட்டாங்க. இவர்களுக்கு கிடைக்கின்ற லாபம் கிடைக்காத போயிடும் என்ற கருதியினால ஒரு பொய்யான செய்தி விட்டு விவசாயிகள் ஒரு பரபரப்பு செய்தி விட்டு அந்த விவசாயிகளுக்கு தாங்க கொள்முதல் செய்யாது விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நிலைமை வருதுன்னா அங்க இருக்கிற விவசாயிகளும் இதை வந்து போராட்டம் பண்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் குறைந்தபட்ச ஆதார விலை கொள்முதல் நிறுத்தப்படாது என்று உறுதிமொழியை நான்கு பாரத பிரதமர் அவர்களும் மத்திய அரசும் ஏற்கனவே அளித்துள்ளதால் விவசாயிகள் பயம் எதுவும் கொள்ள தேவையில்லை. மற்ற மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் பீகார் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் 2000 ஆண்டு முதல் முழுமையாக மூடிட்டாங்க. 2000 ஆண்டுலேயும் மூடிட்டாங்க. தனியார் சந்தைகள் மட்டுமே செயல்பாட்டில் இருப்பதால் விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் இருவரிடமிருந்தும் சந்தை கட்டணம் வசூலிக்கும் சூழல் தற்போது நிலவி வருது. இதே வசூல் பண்ணிட்டு இருக்காங்க அங்கேயும். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள 282 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் திறம்பட செயல்பட்டு வேளாண் விளைபொருட்கள் விற்பனையின் உயிர் நாடியாக விளங்குகின்றன. அதனால் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மேலும் மேம்படுத்தப்பட்டு முழுமையான போட்டி உருவாக்கப்பட்டு விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க வழி செய்யப்பட்டு வேளாண் பெருமக்கள் லாபம் கிடைக்க பயன் கிடைக்க நன்மை கிடைக்க எங்களுடைய அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் இப்பொழுது உளுந்து துவரை தமிழ்நாட்டில் இப்பொழுதும் உளுந்து துவரை பச்சைப்பயிறு மற்றும் தேங்காய் கொப்பரை ஆகியவற்றுக்கு குறைந்தபட்ச ஆதாரங்களை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இருந்தாலும் அவற்றுக்கு வெளிச்சந்தையில் நல்ல விலை கிடைக்கும் போது விவசாயிகள் அவற்றை வெளிச்சந்தையில் விற்பனை செய்து நல்ல லாபம் பெற்றுவார்கள். இப்போது அவை கட்டாயமாக சொசைட்டியில் வந்து விற்கணும்னு அவசியமே இல்லை. நான் சொன்ன பொருள் எல்லாம் அது வெளிச்சந்தையிலே விற்கிறாங்க. அதனால் விவசாயிகள் லாபம் பெறுறாங்க. எப்போதுமே இப்பொருள் விலை குறைந்தபட்ச ஆதார விலைக்கு கீழ் செல்லும் போது இந்த விலை குறைஞ்சி போச்சுன்னு வச்சுங்க விலை ஆதார திட்டத்தின் பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் கீழ் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை இணையம் நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் மூலம் கொள்முதல் மேற்கொள்ளப்படுகிறது. இதனால் வெளிச்சந்தை விலை அதிகரித்து வேளாண் பெருமக்கள் நலன் காக்கப்படுகிறது. விவசாயிகள் நலன் காக்க இவ்விரண்டு வழிமுறைகளும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் என்ன தவறு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவர் எதுக்காக எதுக்குறாருனே புரியல. தேடி தேடி போத கண்ணாடி வச்சு பார்த்தாரு, ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. இதை வச்சுக்கிட்டு இப்போ போராட்டம்னு அறிவிச்சிருக்காரு. 3வது சட்டம் அத்தியாவசிய பொருட்கள் அவசர சட்ட சட்டம் 2020. முந்தைய 2 சட்டங்களின் மூலமாக கொள்முதல் மற்றும் கொள்ளிப்பதன கிடங்கு சேமிப்பு உள்ளிட்ட வசதிகள் மேம்படுத்தும் என்பதால் அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020 வேளாண் விரைவுகளின் இருப்பு ஸ்டாக் ஹோல்டிங் லிமிட் குறித்து சில தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன. தானியங்கள், பருப்பு வகைகள், உள்ளே கிழங்கு, வெங்காயம், சமையல் எண்ணெய், வித்துக்கள் மற்றும் எண்ணெய் ஆகியவை போர், பஞ்சம், அசாதாரண விலை உயர்வு மற்றும் இயற்கை பேரிடர் போன்ற சூழலில் கட்டுப்பாடுகளை விதிக்க அரசால் அரசில் அறிவிக்கை செய்து முறைப்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின்படி தோட்டக்கலை விளைபொருட்களின் விலைதோ விலையேற்றம் 100% மிகும்போது, இந்த நான் சொன்ன பொருள்லாம் விலையை 100% மேலே ஏறும்போது, வேளாண் விளைபொருட்களின் விலையேற்றம் 50% மிகும்போதும் அவற்றின் இருப்பளவினை ஸ்டாக் ஹோல்டிங் லிமிட் நெறிப்படுத்த முடியும் என்பதாலும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அத்தியாவசிய பொருட்களை பதுக்குவதற்கு வாய்ப்பில்லை. இதனால் விவசாயிகள் மற்றும் நுகர்வோரும் பயன்படுறாங்க. இவ்வளவும் நல்லா இருக்குதுங்க. இதில் என்ன தவறு இருக்குது? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விவசாயிகள் விளைவித்த அந்த பொருட்களை மார்க்கெட் கமிட்டி கொண்டு போனால் உள்ளே கொண்டு போனால் 1% அதுதான் வாங்குகிறோம். தொடர்ந்து திமுக ஆட்சியிலிருந்து தொடர்ந்து 1% தான் அந்த வரி வசூல் பண்ணுறாங்க. அந்த மார்க்கெட்டுக்கு உள்ள ஏரியா, அந்த ஏரியாவில் விற்பனை செஞ்சால் அந்த வியாபாரி 1% கட்ட வேணும். தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கிற நடைமுறை, இப்போ மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தின்படி வெளியில் வைத்த அதுக்கு வியாபாரி 1% கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் விவசாயிகள் பயன்படுறாங்க. ஆக இந்த சட்டத்தினால்
விவசாயிகள் யாரும் பாதிப்பதில்லை. விவசாயிகளுக்கு நன்மை பயக்கின்ற சட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆதரித்து என்பதை தெரிவித்துள்ளார்.